நடிகை ஸ்ரீதேவியின் மறைவுக்கு பல தலைவர்கள் திரையுலகினர் பலர் தங்களது இரங்கலை பதிவிட்டு வருகின்றனர். பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆகியோர் ஸ்ரீதேவியின் மறைவுக்கு அனுதாபங்களை ட்விட்டரில் பதிவிட்டுள்ளனர். மேலும் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் ஆகியோரும் தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஸ்ரீதேவி மறைவுக்கு சில நிமிடங்களுக்கு முன் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் பகிர்ந்த ட்வீட் வைரலாகி வருகிறது. நேற்று இரவு துபாய் நேரப்படி 11:30 மணி அளவில் நடிகர் ஸ்ரீதேவியின் உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. ஸ்ரீதேவியின் மறைவு இந்திய நேரப்படி 3 மணி அளவில் தான் ஊடகங்களில் வெளியானது. ஆனால் நேற்று இரவு 1:30 மணி அளவில் நடிகர் அமிதாப் பச்சன் தன் ட்விட்டர் பக்கத்தில் ஏதோ தப்பாப்படுது, வித்தியாசமான பதற்றம் நிலவுகிறது, ஏன் என்று தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அவர் ட்வீட் செய்த அடுத்த சில நிமிடங்களில் ஸ்ரீதேவி மறைவு செய்தி வெளியானது. இதனையடுத்து அமிதாப் பச்சனின் ட்விட்டர் பதிவை நெட்டிசன்கள் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர். ஸ்ரீதேவியின் மறைவு பற்றி அமிதாப் பச்சனின் 6 அறிவுக்கு முன்பே தெரிந்திருக்கிறது என்றும், இதை நம்ப முடியவே இல்லை என்றும் நெட்டிசன்கள் அந்த ட்விட்டை ரீட்வீட் செய்து வருகின்றனர். பிரபல நடிகை ஸ்ரீதேவி மாரடைப்பால் துபாயில் சனிக்கிழமை அன்று காலமானார். தனது உறவினர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீதேவி துபாய் சென்றிருந்தார். அவருடன் கணவர் போனி கபூர் மற்றும் இளையமகள் குஷி கபூர் கலந்து கொண்டனர். பச்சை நிறத்தில் ஜொலிக்கும் உடையணிந்து ஸ்ரீதேவி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டார். இதில் பிரபல பாலிவுட் நடிகை சோனம் கபூரும் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிந்த பிறகு அங்கிருந்து அனைவரையும் நோக்கி கையசித்து சென்றுள்ளார் ஸ்ரீதேவி. இதுதான் ஸ்ரீதேவி கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சியாகும். திருமண நிகழ்ச்சி முடிந்த நிலையில் தான் தங்கியிருந்த அறைக்கு சென்றபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சிறிது நேரத்திலேயே அவரது உயிர் பிரிந்துள்ளது. நடிகை ஸ்ரீதேவி உயிரிழந்த தகவல் அவரது உறவினரும் நடிகருமான சஞ்சய் கபூர் மூலம் உறுதி செய்யப்பட்டது. மறைந்த நடிகை ஸ்ரீதேவி பங்கேற்ற கடைசி வீடியோ நிகழ்ச்சி தங்கள் பார்வைக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.